ஒரு சிறிய காகம் ஒன்று இருந்தது. அந்த காகம் மிகவும் அகங்காரம் பிடித்ததாயிருந்தது. அது எப்பவுமே எல்லாரிடமும் கர்வமாக பேசிக்கொண்டு இருக்கும். ஒரு நாள் அந்த கடற்கரையில் சில அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த அன்னப்பறவைகளிடம் சென்று சொன்னது, நீங்கள் பார்ப்பதற்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் என்னை போல் உங்களால் பறக்க முடியாது என்று கர்வமாக சொன்னது. அப்போது ஒரு அன்னப்பறவை சொன்னது, நண்பா, நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க வந்துள்ளோம். உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்றது. உடனே அந்த காகம், இல்லை இல்லை, உங்களுக்கு தைரியமே இல்லை. இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீர்களா? தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டி போட வாருங்கள் என்றது. அதற்கு ஒரு அன்னப்பறவை, சரி, என்ன போட்டி, சீக்கிரம் சொல் என்று கேட்டது. அதற்கு காகம் சொன்னது, நாம் இருவரும் இந்த கடற்கரையில் இருந்து சில மைல்கள் பறந்து செல்வோம். யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது. உடனே அந்த அன்னப்பறவையும் சரி என்றது. இந்த காகம் தான் பருத்து இருப்பதை மறந்துவிட்டு மிகவும் வேகமாக பறந்து சென்றது. அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்து விட்டது. அதனால் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை. கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அன்னப்பறவை, நண்பா, நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்ன ஆயிற்று? மிகவும் களைப்படைந்து விட்டாய் என்றது. அதற்கு காகம் சொன்னது, என்னால் முடியவில்லை. இன்னும் சிறிது தூரம் சென்றால் நான் நிச்சயமாக இந்த கடலில் விழுந்து இறந்து விடுவேன் என்றது. உடனே அன்னப்பறவை, சரி, நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் என்றது. உடனே காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறி கரைக்கு பத்திரமாக சென்றது. கரைக்கு சென்ற காகம் அன்னப்பறவையிடம், நண்பா, என்னை மன்னித்து விடு. நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன். நான் அவ்வாறு உன்னிடம் பேசியிருக்கக்கூடாது. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்து இருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், கர்வம் என்றென்றைக்கும் உதவி செய்யாது.